செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு அனுமதி தொடர்பாக காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். நந்தா, கடந்த 2011 ஆண்டு அதிமுக ஆட்சி காலம், அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கித்ததாக கூறி பல பேரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. செந்தில் பாலாஜி உட்பட 47 பேருக்கு எதிராக இந்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு, இந்த வழக்கு தற்போது சென்னை எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து வருகிற நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் நீதிபதி ஜெயவேல் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக இந்த வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை தற்போது தமிழக அரசு வழங்கியுள்ளது. அந்த அனுமதிக்கான அந்த உத்தரவு நகலை இன்று காவல்துறை தரப்பில் இன்று தாக்கலும் செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அக்டோபர் 1 நீதிபதி தள்ளி வைத்தார். அதே போல அன்றைய தினம் இந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி உட்பட 47 பேருமே ஆஜராக வேண்டும் என்றும் தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.